ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்ட்ரிஸ் குக்கிங். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வேர்க்கடலை பொடி போட்டு முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 25 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பச்சை வேர்க்கடலை. அது நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து இடித்த பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இதெல்லாமே நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபைனாக, அதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ண வெங்காயத்தை இந்த தாளிப்பில் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே நம்ம போட்டு, அந்த கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து அந்த வெங்காயத்தில் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து இந்த தாளிப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா வந்து சால்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இந்த நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தாளிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ரொம்ப வந்து போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா கீரை பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே ஒட்டி போகும். அதனால் கொஞ்சம் லேசாக அப்படியே வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து தனித்தனியாக இருக்கும் அந்த கீரை. அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன். திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடி சொன்னால வேர்க்கடலை, அது வந்து வேர்க்கடலை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய், பூண்டு, இதெல்லாமே போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வெந்திருக்க இந்த கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு நல்லா அதாவது பட்டும் படாத மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை கீரை வந்து ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இது வந்து சுட சுட சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.